வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க விடயம் வடமராட்சி விலைக்கல்வி அலுவலகத்தின் பயிற்சி பரீட்சை நான்கு. நான்கு பரீட்சைகள் நடைபெற்றிருக்கு. நாங்கள் நான்காவது பரீட்சையில் தான் முதலாவது வீடியோ தொடங்குகிறோம். ரைட், இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்க போது பகுதி ஒன்று ஏயில் வரக்கூடிய 25 வினாக்களையும் ஒரு மிக அருமையான வினாத்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்களை வந்தீங்கன்னா கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்கை பயன்படுத்தி செய்து பார்க்கலாம். செய்து பார்த்துட்டு வீடியோக்களை வாங்கும், கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். பகுதி ஒன்று அப்படின்றது எந்த ஒரு மாணவனாக இருக்கும், குறைந்த புள்ளி எடுக்கிறவனாக இருக்கலாம், சாதாரண சித்தி எதிர்பார்க்கிறவனாக இருக்கலாம், ஏ எதிர்பார்க்க, ரெண்டு பேருக்குமே மிக 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 முக்கியமான ஒரு வினாத்தாள். ஆகவே பகுதி ஒன்றில் இருக்கின்ற பயிற்சிகளை எப்பவுமே நீங்கள் தளரவிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் செகண்ட் பார்ட்டை பார்த்து கொண்டிருக்க அதே நேரத்தில் பகுதி ஒன்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கணும். அந்த அடிப்படையில் நான் பகுதி ஒன்றுக்கான முழுமையான உதவியை வந்து யூடியூப் வழியாகவே செய்திருக்கேன். நீங்கள் முழுமையாக பார்க்கலாம், இல்லைன்னா எங்களோட யூடியூப் பக்கத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா முழுமையான வீடியோக்களும் பகுதி ஒன்று தொடர்பாக முழுமையாக பதிவிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் பகுதி ரெண்டும் மிக விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றத சொல்கிறேன். ஆனால் இங்கே நீங்களும் உங்களோட தேடுதலையும் கொஞ்சம் கூட்டிக்கொள்வோம். ரைட், இப்போ வந்து இந்த கேள்வி பேப்பரை வந்து ஒரு சுய பரீட்சையாக செய்து பார்க்கிறோம். வினாத்தாள் செய்து போட்டுட்டு ஒரு சுயத்தை பின் எடுத்துக்கொள்வோம், திருத்தி புள்ளிட்டு பார்ப்போம் எத்தனை புள்ளி வருது அப்படின்றத பார்த்துருவோம். ரைட், முதலாம் கேள்வி, ஒரு சொருக்குக ஒரு பின்ன கூட்டலும் பெருக்கலும் இருக்குது. இதில் எது முதல்ல செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிள்ளைகள் போட்மேஸ் விதியின்படி பெருக்கல் செய்யணும். அந்த பெருக்கல் யார் யாருக்கு இடையில் இருக்குன்னா இந்த ரெண்டு பின்னங்களுக்கு இடையில் பின்ன பெருக்கலின் போது அப்போ முன்னுகிற்கால் சும்மா தான் இருக்க போகிறார், அவரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மூன்றில் ரெண்டு அண்டு இருக்க போகிறார். பின்னுக்கு இருக்கிற ரெண்டு பேரும் பெருக்கப்பட போறியும் வெட்டி பெருக்கிறது தான் வழக்கம். ஆனால் வெட்டுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஆகவே பெருக்கினா 9 ÷ 2 அப்படின்னு வரும். இப்போ பெருக்கியாச்சு, பெருக்கல் முடிஞ்சு. இப்போ இனிமேல் பெருக்கிறது கூட்டல். கூட்டணும் மண்டைக்கு அடுத்த பிரச்சனை ஒன்று வருது, பகுதியின் சமனாக இருக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தா இது பகுதியின் சமன் இல்லை. பகுதியினை சமப்படுத்தணும்னா ரெண்டு பேர்த்த பகுதியினை நான் 9 மாற்றணும். ஏற்கனவே இவர் 9 இருக்கிறாடி, தொகுதியினில் மாற்றம் இல்லை. இவர் 9 மாறிக்கார், இங்கே 3 பெருக்கப்பட்டிருக்கு. ஆகவே 3 பெருக்கினா 6. இப்போ பகுதி எண்கள் சமன், தொகுதி எண்கள் கூட்டப்பட்டால் 9 ÷ 8 என்றது இறுதிவிட. 9 ÷ 8 என்ற இறுதிவிடை நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை என்றால் இந்த பின்ன பெருக்கல் பெருக்கி 9 ÷ 2 என்றதை சரியான இடத்துல போட்டிருந்தீங்கன்னா 1 புள்ளி கிடைக்கும். முழுமையான புள்ளி 2. பகுதி ஒன்று ஏயை பொறுத்தவரைக்கும் விடையை வழங்கிக்கொள்ளும் புள்ளியில் விருதி விடை சரியாக இருந்தால், எதிர்பார்க்கின்ற விடை உங்கள்கிட்ட இருக்குமென்றால் முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். மொத்தம் 3 புள்ளி இல்லை புள்ளியில், விருதி விடை இருந்தாலே உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள், இல்லாத சந்தர்ப்பத்தில் 1 புள்ளி கிடைக்கிறதுக்கான வழி தான் சொல்லியிருக்கேன். ரைட், இரண்டாவது கேள்விக்கு போவோம். அட்டவணையில் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி வர்க்கமூலம் 43 முதலாம் மண்டல வாக்குப்பிரமாணத்தை காண்க. கட்டாயம் 43 இந்த வர்க்கமூலம் ஒரு தசமதான எண்ணாக இருக்க போகுது. அதை மட்டந்தட்டைக்கு ஒரு முதலாம் தசமதானத்துக்கு மட்டந்தட்டை பொருள். அப்படி பார்த்தாப்பிலே முதல் எந்த முதலாம் தசமதானத்தின் இந்த வர்க்கம் 43 பக்கத்தை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே ரெண்டு எண்கள் 40, அதாவது 5 ÷ 6.5 இந்த வர்க்கம் 42.25, 43 கொஞ்சம் முன்னுக்கு, 43 கொஞ்சம் முன்னுக்கு இருக்குது. 6.6 இந்த வர்க்கம் 43 கொஞ்சம் பின்னுக்கு இருக்குது. இதில் யார் மெட்டாக்கள் சந்தர்ப்பமே இல்லைங்க, நாங்கள் கொண்டு வரையில் யார் ஆற்ற வர்க்கம் 43 மிக கிட்டே இருக்குன்னு பார்த்தாப்பிள்ளைகள் இது வந்து 75 குறைவாக இருக்குது. அதாவது 0.75 குறைவாக இருக்குது. இது வந்து 0.56 கூடுதலாக இருக்குது. அப்போ இதுதான் நெருக்கமாக இருக்குதுன்றா இந்த பெருமானம், இந்த பெருமானம் தான் நெருக்கமாக இருக்குது. அப்போ அவர் யாருடைய வர்க்கமோ அவர் தான் முதலாம் தசமதானமாக. வர்க்கம் மூலம் 43 சமன் 6.6 தான். நீங்கள் சில பேர் 43.56 போட்டிருப்பீங்க, அது போலவில்லையே 6.6 முதலாம் மன்னராவாக்க பிரமாணம் தசம் மட்டம் தட்டும் போது, கட்டாயம் அது இல்லை, அது ரெண்டுக்கும் இடையில இருக்க அது பெரிய வில்லங்கமாக போய் கொண்டிருக்கும். ஆனால் முதலாம் மன்னராவாக்கத்துக்கு மட்டம் தட்டும் போது 6.6 என்ற விடை போட்டிருப்பீங்கன்னா முழுமையான 2 புள்ளி, வேறு வழிக்கு புள்ளிக்கு உங்களுக்கு வழி இல்லை. ரைட், மூன்றாவது கேள்விக்கு போகும். குறிப்பிட்டப்பட்ட வேலையின் அரைவாசியை செய்து முடிப்பதற்கு 4 மனிதர்களுக்கு 6 நாள் எடுக்குது. எது அரைவாசி வேலைக்கு 4 மனிதர் 6 நாள். அப்போ அரைவாசி வேலையின் அளவு இப்படி கணக்கு வந்தோம்னா இப்படியே போடுவோம் பிள்ளைங்க. அரைப்பங்கு வேலையின் அளவு 4 மனிதர்கள் 6 நாள் செய்கிற வேலை. அப்போ 24 மனித நாள் வேலை அரைவாசி வேலை. இந்த 24 மனித நாள் வேலை இருந்த பாருங்க 4 அழுத்தது மீதி வேலை, மீதியும் இரவாசி தானே, அப்போ அதுவும் 24 மனித நாள் தானே. மீதி வேலையை செய்வதற்கு 2 மனிதர்கள் சேர்த்து கொள்ளப்பட்ட, அவங்க ஏற்கனவே 4 பேர் இருந்தாங்க, இப்போ 2 பேரை சேர்த்து 6 பேர் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாளில் செய்து முடிக்க போகிறாங்க. அப்போ இந்த மீதியாக இருக்கிற வேலை 24 மனித நாள் வேலை, 24 மனித நாள் வேலையை 4 ÷ 2 6 பேர் சேர்ந்து செய்ய போகிறாங்க. 6 பிரித்து 6 மனிதர்களால் பிரித்தால் 4 வழியாக வரும். இந்த அழகு ரீதியாக பாருங்க பிள்ளைகள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 நாட்களில் செய்து முடிப்பாங்க அப்படின்னு வரும். 4 நாட்கள் என்ற நீங்கள் விடையை எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றால் 24 மனித நாள் என்றது அந்த அரைவாசி வேலை 24 மனித நாள், இல்லை மொத்த வேலை 48 மனித நாள், அப்படி ஏதோ ஒரு விடை இருந்தால் அதற்கான 1 புள்ளி கிடைக்கும். ரைட், இப்போ வந்து 4வது கேள்விகளை போவோம். 4வது கேள்வி வந்து
ஒரு கூட்டல் விருத்தியின் ஏழாம் உறுப்பு 22 எனின் ஆறாம் உறுப்பு, ஏழாம் உறுப்பு, எட்டாம் உறுப்பு, இந்த மூன்று உறுப்புகளும் தான் கூட்டுத்தொகையும் காண்க. இப்போ ஏழாம் உறுப்பு மட்டும்தான் தெரியும், ஆறாம் உறுப்பும் தெரியாது, எட்டாம் உறுப்பும் தெரியாது. அப்போ எப்படி காண்றது என்றால், இப்போ எங்களுக்கு பொது வித்தியாசம் தெரியாது, இங்கே பொது வித்தியாசம் தேவையும் இல்லை. 22 வரைக்கும் ஏழாம் உறுப்பு, இது ஏழாம் உறுப்பு T7 ரைட். இப்போ இதுக்கு முன்னுக்கு இருக்கிற, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற உறுப்பு 22 ஒரு டிஏ கூட்ட வேண்டியிருக்கும், அதாவது பொது வித்தியாசத்தை கூட்டின. அப்போ 5 இருந்தால் 27, பொது வித்தியாசம் 5 இருந்தால் 27, அதுக்கு அதாவது இது எட்டாம் உறுப்பு. இதுக்கு முன்னுக்கு இருக்கிற உறுப்பு ஆறாம் உறுப்பு பொது வித்தியாசத்தை கழிக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன், பொது வித்தியாசம் 5 இருந்தால் 5 கழிச்சா 17 அப்படின்ட்டு வரும். அப்போ இங்கே 17 நான் போட போகிற இல்லை, 22 சயடி அப்படின்ட்டு போடுறேன். இப்போ கூட்டினா இந்த மூன்று பேரையும் கூட்டிக்க பிள்ளைகள் என்ன நடக்கும்னா, இந்த சயடியும் சகடியும் விட்டுப்பட்டும் 22 22 22 கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். அதாவது ஒருக்கா கழிவிட்டது, ஒருக்கா கூட்டுப்பட்ட, ரெண்டும் வெட்டுப்பட மிச்சமாக இருக்க போகிறது 66. 66 விடை இருந்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும், இல்லைன்னா புள்ளி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் மிக குறைவு. இல்லைங்க, வேறு வழியில் யோசித்து செய்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. இதுதான் வழி, ஒரு ஐக்கு ஸ்டெப் தான் இது. இந்த மாதிரி செய்ய உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். வேறு என்ன, உங்கள் சூத்திரம் வழியும் வரலாம், அதை விட இதுதான் ஈஸியான வழி. 66 விட எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்குது. இல்லை என்றால் இப்படி ஒரு சமன்பாடு, இல்லை பொருத்தமான ஏதோ ஒரு பக்கத்தால் செய்திருந்தால் அதற்கான ஒரு புள்ளி கிடைக்கலாம். பொருத்தமாக இருக்கணும் பிள்ளைகள், பொருத்தமன்றது நீங்கள் தான் கவனத்தில் கொள்ளணும். ரைட், 5வது கேள்விக்கு போவோம். விமலின் வீட்டுக்கு பிரதேச சபை அறவிடும் ஆண்டுக்கான மதிப்பீட்டு வரி ஆண்டு பெருமானத்தின் 6%. என்ன ஆண்டு பெரும் வரி என்றது உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இறைவரி. இது இறைவரியை பற்றி கதைப்படுது. ஒரு நகரசபை இல்லை பிரதேச சபை, மாநகர சபை, இந்த மூன்று உள்ளூராட்சி மன்றங்களால் அறவிடப்படுகின்ற வரி. இந்த அறவிடப்படுகின்ற வரி எது இந்த பெர்சன்டேஜ் அப்படின்னா, மதிக்கப்பட்ட பெறுமதியின் ஒரு பெர்சன்டேஜ். மதிப்பிடப்பட்ட பெறுமதியிலிருந்த 6% வரியை அறவிடப்படுமா? இப்போ கேள்வி, காலாண்டு வரி ₹1800 ஆண்டு வரி என்ன? இந்த வரியை 4 துண்டாக பிரித்து கட்டலாம். அப்படி 4 துண்டாக பிரிக்க 1800 ஒரு துண்டுக்கு கட்டணும்டா, முழுசாக வரி எவ்வளவு? 1800 4 பிரிக்கணும், 7200 அப்படின்ட்டு வரும். 7200 விடை எடுத்திருந்தால் ஒரு புள்ளி. இது ரெண்டு பகுதி, ரெண்டுக்கும் ஒவ்வொரு புள்ளி படி கிடைக்கும். வீட்டின் ஆண்டு பெருமானம் யாது என்று கேட்டிருக்குது. இப்போ எங்களுக்கு தெரியும், இங்கே மதிக்கப்பட்ட பெருமானத்துலேருந்து 6% 7200 முழு 100% என்றே நீங்கள் நேராக கூட போடுறாக்கள் இருக்குது, நான் நேராக போடுற செய்து காட்டுறேன். 7200 6 பிரித்து, ஏன்னா 6%ண்டா 6 பிரித்தா 1% வரும். மொத்தம்ன்றது 100%, 100 பெருக்கினா வரும். நீங்கள் இப்படி பெருக்கலாம், இப்படி பெருக்கினா 72 12 அங்கே மிச்சன்ஸ் 2 0 ஜெயித்தா 1200, 1200 100 பெருக்கினா 2 0 என்ன மெட்டாகும்? அவை விட வந்து 120000 மதிக்கப்பட்ட பெறுமதி அப்படின்னு வரும். 120000 மதிக்கப்பட்ட பெறுமதி என்று கண்டால் அதுக்காக ஒரு புள்ளியும் உங்களுக்கு மொத்தம் 2 கிடைக்கும். சரி, நான் இங்கே இதை வேறு மாதிரி விளங்கப்படுத்த போகிறேன். இப்படியான ரிவர்ஸ் கணக்கு, அதாவது வரியை தந்துட்டு மதிக்கப்பட்ட பெறுமானம் கேட்குற அந்த கணக்கில் செய்கிறதுக்கு நான் ஒரு வேறு நுட்ப முறை உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த முறையை இங்கேயும் சொல்லித்தரேன். 6% அப்படின்ற அந்த அர்த்தம், மதிக்கப்பட்ட பெறுமாதம் பெறுமதி 100 இருந்தால் வரி 6 இருக்கும். இதை மாற்றி போடுறேன், வரி 6 இருந்தால் மதிக்கப்பட்ட பெறுமானம் 100 இருக்கும். ஏனென்னா இந்த முறை எனக்கு மதிக்கப்பட்ட பெறுமானம் தெரியும், 7200 வரி என்ன அப்படின்ற, சாரி 7200 வரி தெரியும், மதிக்கப்பட்ட பெறுமானத்தை காணணும். அப்போ நான் இப்படி போட்டால் இது நேர்வித சமன், குறுக்கு பெருக்கம் சமன். அந்த அடிப்படையில் 7200 தர 100, அதாவது இந்த ரெண்டு பேரும் பெருக்கப்படும், இங்கு எதிரே இருக்குன்ற 6 வந்து பிரிக்கும். அதே விட தான் வரும் பிள்ளைகள், அந்த விட உங்களுக்கு வந்து 120000. 120000 என்ற விடையை நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி. ஏன்னா இங்கே ரெண்டு பகுதி, ரெண்டு பகுதிக்கு ஒவ்வொரு புள்ளிப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், 6வது கேள்விக்கு போவோம். ஒரு மடக்கை சுட்டி வடிவில் தருக, இந்த கேள்வி இந்த அளவில் தான் வரும் பிள்ளைகள். ஆனால் இன்னும் இங்கே முழுக்க முழுக்க அச்சரத்தோடையே வந்துட்டு சுட்டி வடிவில் தர, இதில் ஏ எங்கே போகும், பி எங்கே போகும், சி எங்கே போகும், அதான் உங்களுக்கு தெரியணும். இது முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள், மடக்கை அப்படின்றது வலுவை காண்றது. அதாவது இப்போ நீங்கள் இதை கேள்வியாக யோசிச்சா, பி ஆனது ஏயின் எத்தனையாம் அடுக்கு, சி ஆம் அடுக்குன்றது இங்கே வெளியாக வருது. உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், லோக் 5 25 சமன் எத்தனை அப்படின்னு கேட்டால் நீங்கள் இப்போ ஒரு கேள்வி பிள்ளைகள், இது என்ன கேள்வி என்றால், 25 5 எத்தனையாம் அடுக்கு, 2 அடுக்கு அப்படின்னு போடுவீங்க. அப்போ விட 2. அப்போ இதை நீங்கள் சுட்டி விதியில் போட்டிருக்கா, எப்படி போடுவீங்க, சுட்டியாக போடுவீங்கன்னா 25 5 2 அடுக்கு அப்படின்னு போடுவீங்க, இல்லை 5 2 அடுக்கு சமன் 25 போடுவீங்க. இது அங்கே நாங்கள் போடுற அந்த வடிவம். சரி, அதே தான் நீங்கள் எதையும் செய்ய போகிறோம். இந்த கேள்வி எப்படி நாங்கள் செய்ய போகிறோம்டா, இது அவ்வளோதான் இல்லையா, மிக இலகுவானது. ஏயின் சியாம் அடுக்கு சமன் பி என்றோ, இல்லை பி ஆனது ஏயின் சியாம் அடுக்கு, இதுதான் முதலாவது விடையாக நான் சொல்கிறேன். இதில் ரெண்டு இல்லை ரெண்டு விடையில் நீங்கள் ஏதாவது ஒன்று விடுத்தாலும் சரி, இது போட்டிருந்தால் முழுமையான விட, இல்லை என்றால் இதை எப்படி மாறியும் போட்டுருக்கலாம். ஏயின் சியாம் அடுக்கு சமன் பி,
அதாவது முன்னுக்கு பின்னுக்கு மாறி போடுறது. இந்த ரெண்டு விடையில் ஏதோ ஒரு விடை இருந்தால் உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும், இல்லையெண்டா புள்ளி இல்லை. ரைட், ஏழாவது கேள்விக்கு போகும். இது அடிக்கடி வர்ற இந்த நான் தொடர்பான வட்டத்தின் நான்கள் தொடர்பான படத்திலேருந்து வர்ற மிக இலகுவான கேள்வி. இந்த பேட்டர்ன் இந்த லெவல்லே வந்து கொண்டிருக்குது, காலகாலமாக வந்து கொண்டிருக்கு, நீங்களும் பின்பற்றி கொள்ளலாம். ஓவை மையமாக உடைய பிக்யூன்றது நடுப்புள்ளி, நடுப்புள்ளின்றது குறிக்கப்படையில் பிக்யூ இந்த நடுப்புள்ளி யாருண்டா, இது ரெண்டு துண்டும் சமன். நடுப்புள்ளி தேட்டம் நடுப்புள்ளி தேட்டம் இல்லை, இது வட்டத்தின் இந்த நானொன்றிருந்த நடுப்புள்ளி மையம் இணைத்த கூடு நானுக்கு செங்குத்தாகும். டக்குனு இந்த விஷயங்களை நீங்கள் படத்தில் வேகமாக போட்டுடலாம், செங்குத்து அப்படின்றது வந்துடும். பிக்யூ இந்த நீளம் 12 சென்டிமீட்டர், அப்போ நடுப்புள்ளின்றாக்க 6 6 பிரியும், இது 6 இது 6. அது மட்டுமில்லை, ஓ ஆறு இந்த நீளம் 8 சென்டிமீட்டர், அதையும் படத்தில் குறிச்சிடுவோம். 8 சென்டிமீட்டர் ஆறு என்ன அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. இதில் ஒரு முக்கோணத்தை கீறினா ஒரு செங்கோண முக்கோணம் பெறும் பைதகரசின் தீட்டத்தின்படி. இது 6 8 10 நீள போடலாம், பைதகரஸ் மும்மை 10 சென்டிமீட்டர் அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளி, இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கிறதுக்கான வழியை சொல்கிற புள்ளியில் இதில் செங்கோணம் அப்படின்றத நீங்கள் படத்தில் குறிச்சிருந்தால், நீங்கள் செங்கோணம் குறிக்காட்டி கூட பரவாயில்ல, இறுதி விடை இருந்தால் ரெண்டு புள்ளி, இல்லை இதில் செங்கோணம்ன்றதை நீங்கள் குறிச்சிருந்தால் அதற்கான ஒரு புள்ளி கிடைக்கும். தச்சமே நாங்கள் விடை புள்ளியாக இருந்தால் இல்லையா பைதகரஸ் தேட்டத்தை பயன்படுத்தி எப்படி காண்றது அப்படி என்ற பிள்ளை பைதரஸ் தேர்தலை பயன்படுத்தி காணப்படும். இதில் ஆர் ரெண்டு போட்டுக்கொண்டு இதில் இந்த முக்கோணத்தை கீறிட்டு நாங்கள் இதில் ஆரே தெரியாது ஆர் ரெண்டு போட்டுக்கொண்டு செம்பக்கத்தின் தர்க்கம் என் இது செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணத்தில் பைதகரஸ் தேட்டம் வேலை செய்யும், இது 8 தந்திருந்தது. ஆகவே ஆரையின் வர்க்கம் சமன் ஆரின் வர்க்கம் சக 8 வர்க்கம், ஆரின் வர்க்கம் 36, 8 வர்க்கம் 64, கொஞ்சம் வேகமாக போகிற பிள்ளைகள் இதில் கொஞ்சம் கதைக்கிறது ஒன்றும் இல்லை. ஆரின் வர்க்கம் சமன் 100, ஆகவே ஆர் சமன் அது வந்து 10 வர்க்கம், ஆகவே 6 10. இவ்வளோ தூரமெல்லாம் காணத்தவில்லை பிள்ளைகள். பைதகரஸ் மும்மை அப்படி ஒன்று இருக்குது, அதாவது 3 4 5 ஒரு பைதகரஸ் மும்மை, அது இந்த மடங்குகளும் மும்மை 6 8 10. ஆகவே இதில் 6 வந்துட்டு 8 வந்துட்டு, ஆகவே செம்பக்கம் 10 இருக்கணும் அப்படின்றத நாங்கள் உயித்தறிந்து போடலாம். இதுக்கெல்லாம் மினக்கட்டு கொண்டிருக்க தேவையில்லை, ஏன்னா அங்கே உங்களுக்கு எவ்வளோத்துக்கும் நேரத்தை சிக்கனப்படுத்தி கொண்டு போகிறீங்களோ அது போஸ்ட்பார்ட் பியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது செகண்ட் பார்ட்டுக்கு கொண்டு இல்லாது போஸ்ட்பார்ட் பிக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட், அருகில் வரையப்பட்டுள்ள முக்கோண வடிவ குறுக்குவெட்டை கொண்ட செவ்வரியத்தின் முக்கோண முகம் தவிர்ந்த வேறுபட்ட செவ்வக முகங்களின் பரம்படி படத்தை வரைந்து அவற்றின் அளவீடுகள். இதில் 3 செவ்வக முகங்கள் இருக்குது, 3 செவ்வக முகத்தின் நீள அகலத்தோட கிரட்டமம். செவ்வக முகம் அங்கே பார்க்காத நிகர மாதிரி இருக்கலாம், ஆனால் கீரைக்கு நாங்கள் பரம்படி படத்தில் கிரைக்க செவ்வகமாக கருவோம். 3 டெண்டு கீறினா போதும், நான் 3 கீறி காட்டுறேன், அளவுடைய காட்டுறேன். நீங்கள் 3 செவ்வகம் கிரிட்டு இந்த 3 செவ்வகத்தின் நீளமும் ஒரே அளவாக தான் இருக்கும், அதுதான் எங்களோட என்னது அரியத்திருந்த நீளமாக இருக்கும். அரியம் வந்து 10 சென்டிமீட்டராக இருக்கனாடி, இது வந்து 10 சென்டிமீட்டர் தான் நீளம், 10 சென்டிமீட்டர் தான். ஒவ்வொரு முகத்திருந்த அகலங்கள் தான் மாறுபட போது, ஒரு முகம் பெரியது வந்து நாங்கள் இந்த செம்பக்கத்திருந்த முன்பக்கமாக இருக்கிறதுண்டா இது 5 அப்படின்னு போட்டுக்கொள்வோம், மற்றது 4 மற்றது 3. 3 எங்கே சார் இதில் இல்லைன்னா பைதகரஸ் தேட்டம் தான், சாரி 3 இருக்குது, அப்போ மற்றது 4 அப்படின்றத போட்டுக்கொள்ளலாம். இதில் ஏதோ ஒன்று நீங்கள் சரியாக போட்டிருந்தால், இது ரெண்டு முகத்தில் 1, நீங்கள் இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி, இதில் 2 1 நீங்கள் சரியாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 படத்தில் 2 படம் கறிந்தால் முழுமையான 2 புள்ளி, இல்லை 1 படம் தான் சரியாக கறிந்தால் 1 புள்ளி, சரிதானே. இது செவ்வகம் அப்படின்றதுக்கான அடையாளங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கணும் பிள்ளைகள், ஆனால் அதெல்லாம் இங்கே எதிர்பார்க்கப்படுவதில்லை. 4 கோணம் செங்கோணம் இல்லையண்டா வேறு வேறு தேட்ட வடயத்தில் நாங்கள் அதை செவ்வகம் என்று காட்டலாம், அந்த அப்படியெல்லாம் இங்கே எதிர்பார்க்கப்படவில்லை. செவ்வகமாக நீங்கள் கீறி நீள அகலங்களை சரியாக போட்டிங்கன்னா ஒவ்வொரு புள்ளிப்படி 2 புள்ளி கிடைக்கும். ரைட், இப்போ 9வது கேள்விக்கு போவோம். செவ்வக வட்ட அட்டை ஏபிசி ஒரு செவ்வக மட்டையை வச்சுக்கொண்டு வளைச்சு உருளை ஒன்று உருவாக்கப்படுது, இந்த உருளை உருவாக்கப்பட்ட உருளை இந்த ஆரை என்ன? இங்கே எங்களுக்கு இந்த உருளை இந்த ஆரையோக்கும் இந்த செவ்வகத்திருந்த நீளத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதாவது இந்த செவ்வகத்திருந்த நீளம் உருளை இந்த விளிம்புந்த நீளமாக இருக்கும். விளிம்புன்றது வட்டத்திருந்த சுற்றளவு, வட்டத்திருந்த சுற்றளவு சமன், வட்டத்தின் சுற்றளவு தெரியும் இங்கே 88, ஆனால் அதுக்கு சூத்திரம் இருக்குது 2πr. வட்டத்தின் சுற்றளவு சமன் 2πr, வட்டத்தின் சுற்றளவு தெரியும் 88, டெண்டு தரப்பாய் 22 7. செகண்ட் பார்ட்டுக்கு தான் பிறகு இல்லாது, போஸ்ட் பார்ட்டுக்கு நீங்கள் 22 7 நேரே பிறையெல்லாம் ஆரே தெரியாது. ஆர் வெட்டக்கூடியதை வெட்டுவோம் பிள்ளைகள், இங்கே வெட்டக்கூடியதுன்னா சமன்பாட்டுக்கு இங்காலையும் அங்காலையும் ஒரே காரணிகளை வெட்டலாம், ரெண்டு அளவு வெட்டினா இது 44, அது 1 போட வேண்டிய அவசியம் இல்லை, போடுவோம். சரி, 22 வெட்டலாம், 22 வெட்டினா இங்கே 1 முறை இங்கே 2 முறை, இனிமேல் வெட்டுறது ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படி வெட்டி பழகுங்க பிள்ளைகள், கொஞ்சம் வேகமாக கணக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கம் 2 மிஞ்சும், இங்கே பக்கம் வேறு 1 இல்லை 2 மிஞ்சும், அங்கே அந்த பக்கம் 6 கீழ் 7 மிஞ்சும். இந்த 7 இங்கே அனுப்பினா 7 வந்து பெருக்கும் ஆர் சமன்,
ரெண்டு தர ஏழு, ரெண்டு தர ஏழு 14 சென்டிமீட்டர். 14 சென்டிமீட்டர் விட இருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றால் இந்த சூத்திரத்தில் பிரதிகிறது சரியாக, பிரதிகிட்டது போதும், பிரதிகிட்டது சரியாக இருந்தால் 1 புள்ளி கிடைக்கும். இறுதி விட இருந்தால் முழுமையான புள்ளி, ரைட். 10வது கேள்வி, ஒரு இருபடி சமன்பாடு தீர்க்கங்க சார், 2வது படி சமன்பாடு கேட்கக்கூடாது. இந்த காரணியை உடைச்சா 2வது படி ஆகும். ஏன் காரணியை உடைப்பான்? ஒரு இருபடி சமன்பாடை நாங்கள் தீர்க்கணுமெண்டா, 2 காரணிகளின் பெருக்கம் 0 இருந்தால் போதும். அங்கே அது அப்படியே இருக்குது. ஏன் நாங்கள் தேவையில்லை? 1 காரணி, 2 காரணி, இந்த 2 காரணி பெருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஒரு பெருக்கல் ஒளிஞ்சிருக்கு, பெருக்கி 0 வருது. ஆகவே நான் ஒரு தீர்வு சொல்லலாம், 2ல் 1 ஆள் 0 இருக்கணும். 2 காரணி பெருக்கி 0 பெறணும்டா, 2 தான் 1 ஆள் கட்டாயம் 0 இருக்கணும். அந்த அடிப்படையில் எக்ஸ் ஆனது 0 இருக்கணும். இல்லை என்றால் எக்ஸ்ஐ ஆறு என்ற காரணி 0 இருக்கணும். எக்ஸ் 0ன்றது நேரடியாக எக்ஸ் சம்பந்தமாக சொல்லியாச்சு. ஆனால் இங்கே எக்ஸ்ஐ ஆறு 0 சொல்லியிருக்கு. அங்கே அப்படின்னா அது ஒரு எளிய சமன்பாடு மாதிரி தீர்த்தம்டா. எக்ஸ்ஐ ஆறு 0 இருக்கணும்டா, எக்ஸ்ஐ ஆறாங்கால போனால் சக ஆறாக இருந்திருக்கணும். 2 தீர்வு 0 அல்லது சக ஆறு. ஒவ்வொரு தீர்வுக்கு ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும், ரைட். 11வது கேள்விக்கு வருவோம். உருவில் ஏபிசிடி ஒரு சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி அப்படின்னா எங்களுக்கு கோணம் தொடர்பான கேள்வி வந்திருக்கு. சமபக்க முக்கோணத்தில் எங்களுக்கு தெரிந்தது என்ன? சமபக்கங்கள் முக்கோணத்தில் 3 கோணமும் சமனாக இருக்கும், 3 பேரும் 60. இது 60ண்டா, இது 60 60. ஏன் சமபக்க முக்கோணம்னா மொத்தம் 3 கோணமும் சமன்டா, 3 கோணம் சேர்த்து 180 வருவோம். அப்போ 60 60 60, சரி அதை போட்டுருவோம். எங்களுக்கு இந்த தரப்படுற தரவுகளை வட வரண்டு போட்டுருவோம். டிபிசி இருசமபக்க முக்கோணி ஆகும். டிபிசி இருசமபக்க முக்கோணம் அது படத்துலேயும் அந்த அடையாளங்களால் காட்டப்பட்டிருக்கு. அதில் டி கோணம் 30 படத்தில் குறிச்சிருக்கு. எக்ஸின் பெருமன் யாது? இங்கே இருக்க எக்ஸை காணட்டுமா. இருசம பக்கம் கோணத்தில் எங்களுக்கு தெரியும் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். அந்த அடிப்படையில் இது 60 சக எக்ஸ் என்ற 60ம் எக்ஸும் சேர்ந்திருக்காங்க, 60 சக எக்ஸ். அப்போ இதுவும் 60 சக எக்ஸாக தான் இருக்கும், அதுவும் எக்ஸ், ரைட். இந்த பெரிய முக்கோணத்தில் அகக்கோணங்கள் இந்த கொடுத்தோம், அதை தான் பயன்படுத்த போகிறேன். சின்ன முக்கோணத்தில் இருக்க 60 தூக்கி வச்சுக்கொண்டு இருக்கேன், தேவைப்பட்டிருக்கு. இப்போ பெரிய முக்கோணத்துக்கு போகிறேன். அகக்கோணங்கள் இந்த கூட்டத்தோம் 180 ஒரு கோணம் 30, ஒரு கோணம் 30 மேலே இருக்க கோணம், மற்ற கோணம் 2 கோவை. இது 60 சக எக்ஸ், 60ம் எக்ஸும் 60 சக எக்ஸ். அடுத்த கோணமும் 60 சக எக்ஸ். இந்த 3 கோணத்தையும் கூட்டினா என்ன சார்? 3 கோணம்ன்றீங்க, 5 கோணம் போடுறீங்களா? இல்லை பிள்ளைகள், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். இந்த 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரும் சமன்பாடு. அதாவது அக கோணங்களில் கூட்டுதோ 180 சமன்பாடு உருவாகிட்டு இனி சுருக்கோணம் சுருக்கினா 120 150 சக 2 எக்ஸ் சமன் 180 150 அங்கால சக 150 அங்கால போனால் கழிவிடும். ஆகவே 2 எக்ஸ் சமன் 30. கொஞ்சம் வேகமாக போகலாம், மினக்கட்டு கொண்டிருக்கே இல்லை. எக்ஸ் வந்து 15, எக்ஸ் வந்து 15 பாகை அப்படின்ற விடையை எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லையண்டா ஒரு பொருத்தமான சமன்பாடு, இந்த சமன்பாடு தான் இதுதான் பொருத்தமாக இருக்குங்க. இந்த பொருத்தமான சமன்பாடு ஒன்றை உருவாக்குறதுக்காக உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இதுதான் பொருத்தம், வேறு வேறு சமன்பாடு உருவாகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. பொருத்தமான சமன்பாடு உருவாக்குறதுக்கு உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும், ரைட். 12வது கேள்விக்கு, அட்சரகணித பின்ன கழித்தல். எங்களுக்கு சொல்லப்பட்ட அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு கேள்வி சொல்லப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை நிறைய பேப்பரில் நானும் பார்க்குறேன், அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. என்ன அவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை பிள்ளைகள். இந்த இப்படி ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், ரெண்டு பேர்ட்ட பகுதி என்னும் சமனோ, சமனாக இருந்தால் தொகுதியன் கூட்டலண்டா கூட்டப்படும், கழித்தலண்டா கழிவிடும். அது 9வது ஆண்டுலேயே படிச்சுட்டோம். ஆனால் பகுதியின் சமன் ஒன்றா இல்லை. இது எக்ஸை 4 ஒரு காரணி, இது 4 சை எக்ஸ் வேறு ஒரு. ஆனால் என்ன வித்தியாசம் என்றால் ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், சையை தான் வித்தியாசம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பிள்ளைகள், எக்ஸ் வந்து 10 வைங்களேன், 10லேருந்து 4 கழிவிட்டால் 6 வரும், 4லேருந்து 10 கழிவிட்டால் சய 6 வரும். ஓமா இல்லையா? அப்போ குறிதான் வித்தியாசப்பட போகுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்படியான கணக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா? இப்படி இது அதாவது பெரிய பொஸ்பாட்டுக்கு வரக்கூடிய கணக்கில் எதிர்ப்பு இது வந்து வராதுன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் வரலாம் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுற கணக்காக இருக்குது. அடிக்கடி இந்த கணக்கை நானும் பார்க்குறேன், உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன். இப்படியான கணக்கு வந்தால் நீங்கள் ஒரே ஒரு வழி செய்யுங்க பிள்ளைகள், இந்த முன்பகுதி என்ன மாற்றவனாம் பின்னுகள் தொகுதி என்ன மாறாது. பின்பகுதி என்ன நான் மாற்ற போகிறேன், அதாவது 3க்கு பின்னுக்கு அந்த காரணியை நகர்த்த போகிறேன். அது மட்டும் இல்லை குறியும் மாற்ற போகிறேன். சக எக்ஸாக இருந்த வேறு சக எக்ஸ்ண்டும், சயனாளாக இருந்த வேற சகனாளாக இருந்த வேற சயனாளண்டும். ஏன் மாத்திரேன்? பகுதியின் சமனாக்கணும், இந்த பகுதியின் மாதிரி ஆகும் மாத்திரக்கான். இப்படி மாற்றினா மேலே இருக்கிறவற்ற குறியையும் மாற்றிடுவோம். எல்லாரையும் சயாவால் பிரிக்கிற மாதிரி மேலே இருக்கிற பிரிக்கினா சயனாள் அப்படின்னு வரும். சயன்று சய சக. ஆகவே பகுதியின் சமன் எக்ஸயனாளின் மேல் 7 சயன்று சய சக 4 அப்படின்னு வந்துடும். ஒரே சாலிட்டு நீங்கள் வேணும்னா தனித்தனி எழுதி கொள்ளுங்க. எக்ஸய 4ன் மேல் 11 அப்படின்ற வர விட வரும். எக்ஸய 4ன் மேல் 11ன்ற விட எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை என்றால் இந்த பகுதி என்ன சரியாக மாற்றியிருந்தால், சில பேர் இதிலேயே குறியை மாற்றி போட்டு அங்கே சயவை போடாமல் விட்டுருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இந்த 2 பகுதி என்ன சரியாக மாற்றியிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளியுமாக
அப்படி புள்ளி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன். ரைட், நீங்கள் இன்னும் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். பயன் மூன்றாவது கேள்விக்கு போவோம். ஓ பொது மையமாகவும் உடைய வட்டங்கள் முக்கோணம், ரெண்டு முக்கோணம் தந்திருக்கு. அந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்கிறதுக்கான ஒரு அட்டவணை இடவழி இருக்குது, அந்த இடவழியை நிரப்பட்டுவேன். இந்த ரெண்டு முக்கோணங்களும் எப்படியெல்லாம் ஒருங்கி செய்யலாம் அப்படின்றத நாங்கள் முதல்ல பார்த்துருவோம் பிள்ளைகள். ரெண்டு முக்கோணங்கள் ஒருங்கி செய்யணும்னா மூன்று உறுப்பு சமனாக இருக்கணும். எல்லா மூன்று உறுப்புக்கும் முக்கோணம் ஒருங்கி செய்யாது. அது பொருத்தமான மூன்று உறுப்பாக இருந்தால் தான் முக்கோணம் ஒருங்கி செய்யும். அந்த அடிப்படையில் இந்த கோணம் சமனாக இருக்கிறத நாங்கள் முதல்ல பிடிச்சி பிடிச்சி போடுவோம் பிள்ளைகள். இந்த கோணம் இந்த கோணத்தை சமன், ஒன் குத்தெதிர் கோணம். ஏன் ரெண்டு நேர்கோடு வெட்டி எதிரெதிரே உருவாகிற கோணங்கள் குத்தெதிர் கோணம். அது மட்டும் இல்லை, இந்த பக்கம் இந்த பக்கத்தை சமன், இந்த சின்ன வட்டத்திலிருந்து ஆறு, இந்த பக்கம் பெரிய வட்டத்திலிருந்து ஆறு. அப்போ மூன்று பேர் சமனாக இருக்கிறியம். ரெண்டு பக்கம் ஒரு கோணம், அந்த கோணம் அடைகோணமாக இருக்கணும். அடைகோணம் அமைகோணம், அடைகோணமாக இருக்கணும், அடைகோணம் அதுவும் சரி. ஆகவே ஒருங்கி செய்யும். இப்போ சொல்லப்பட்ட விஷயத்துக்கு வருவோம். முதலாவது ஓபி, ஓபின்றது சின்ன வட்டத்திலிருந்து ஆறு, அங்காள இருக்கிறது ஓஎம்முக்கு சமன் அப்படின்றது போடும். ஓஎம். அடுத்தது பிஓஆர்ன்றது இங்கே இருக்கிற மேலே இருக்கிற இந்த கோணம். அப்போ மற்ற கோணம் எல்ஓஎம் இல்லை எம்ஓஎல் எப்படி போட்டாலும் சரி, நான் எல்ஓஎம் என்று போடுறேன். எல்ஓஎம் என்ற கோணத்துக்கு சமன் அப்படி என்று போட்டால் மிச்சையெல்லாம் அங்கால வருது. பெரிய வட்டத்தின் ஆறை அங்கால ரெண்டு முக்கோணம் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒன்று செய்யுது. இந்த ரெண்டு இடவழிக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு ரெண்டு புள்ளி கிடைக்கும். சரிதான பிள்ளைகள், இதில் எதுவும் டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை. பதினாலாவது கேள்விக்கு போவேன். கூட்டமாக்கப்பட்ட மீடரன் பெரம்பல் ஒன்றின் உண்மை இடை இடையக்கான்றம், இடை காணும் போது உண்மை இடை இல்லை பிள்ளைகள், இடை என்ற சொல்லாம் இப்போ பயன்படுத்துது. உண்மை இடை என்ற சொல் இப்போ பயன்படுத்துறதுல ஆனால் உங்களுக்கு விளங்கத்துக்காக சொல்லப்படுது. உண்மையான இடை வந்து 48.3 அப்படின்டா, உத்தேசமாக நான் எதிர்பார்த்ததோ 49.5, கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கேன், ஆனால் கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு. அப்போ யார் குறைச்சிருப்பார்? விலகலிட தான் குறைச்சிருப்பார். எவ்வளோ குறைச்சிருக்கார் அப்படின்டா 1.2 குறைச்சிருக்கார். குறைச்சிருக்காருண்டா மைனஸ், மைனஸ் 1.2 அப்படின்றது விட, மைனஸ் 1.2 என்ற விடையை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளி கிடைக்கும். சரி, பட்டன்னு சொல்லி போட்டிங்களே சார் நியாயமா அப்படின்னு கேட்டால், இதை செய்கிறதுக்கு சரியான முறை சமன்பாடுக்குள்ளால் வாரன் பிள்ளைகள். இடை சமன் ஒரு சமன்பாடு இருக்குது பிள்ளைகள். அதாவது நீங்கள் இடையன்றதை நீங்கள் பயன்படுத்துறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க? இடை சமன் ஏ சக சிக்மா எஃப்எக்ஸ் இன்கீழ் சிக்மா, சாரி சிக்மா எஃப்டி இன்கீழ் சிக்மா எஃப் என்று போடுறீங்க. ஆனால் அது இல்லை பிள்ளைகள், அது சமன்பாடு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இடை சமன் உத்தேச இடை சக விலகல் இடை. அதாவது நான் உத்தேசமாக எதிர்பார்த்த இடையோடு எவ்வளோ விலகுகிறதோ அதை கூட்டலண்டா கூட்டணும், கழித்தலண்டா கழிக்கும். ஆனால் உண்மையான இடை வந்து 48.3. உண்மையான இடை வந்து 48.3, ஆனால் நான் எதிர்பார்த்ததோ 49.5. ஆகவே விலகலிடையே நான் எக்ஸ் என்று போடுறேன். இந்த எக்ஸை காணணும்னா 49.5 அங்காள வந்து கழிப்படும். நீங்கள் மைனஸ் 1.2 இப்போ கூட போடலாம் பாருங்கள். 49.5லேருந்து 1.2 கழிச்சா தான் 48.3 வரும். ஆகவே மைனஸ் 1.2 மைனஸ் எல்லாம் போட்டாலும் சரி, இல்லையென்னா 48.3லேருந்து கழிபடும். 49.5 கழிச்சா பெரியவர்லேருந்து தான் சின்னவர் கழிக்கணும். 1.2 பெரியவர்கிட்ட கூறி மைனஸ் விடைக்கு வரும். மைனஸ் 1.2 மைனஸ் 1.2 என்ற விடை எடுத்துருந்தால் உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். இல்லை ஒருவேளை இந்த சமன்பாடை சரியாக போட்டு அதில் பிரதிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சரியாக போட்டு பிரதிக்கிட்டு இருந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும். சரிதானே? ரைட். 15வது கேள்விக்கு போவோம். ஏ பிளஸ் பி இந்த பரிமாணம் என்ன, சி இந்த பரிமாணம் என்ன? இங்கே பாருங்கள் பிள்ளைகள், ஏ பிளஸ் பி சி மூன்று பேரும் தொடர்பாக ஒரு முக்கோணத்துலேருந்து அகக்கோணம். அப்போ முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த தேட்டம் தான் பெறப்போகுது. முதலாவது கேள்வியில் ஏயும் பியும் மட்டும்தான் இருக்கு, சியை பற்றி கதைக்கல. அப்போ ஏயும் பியும் மட்டும் இருக்கிற முக்கோணம் என்று பார்த்தா உள்ளே இருக்கிற முக்கோணத்தில் தான் ஏயும் பியும் மட்டும் இருக்கு, வேறு யாருமே இல்லை, சி இல்லை. அப்போ ஏயும் பியும் அப்போ உள்ளே இருக்கிற முக்கோணத்தில் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாக எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் 110 இவ்வளோத்தையும் கூட்டினா 180. என்னட்டு ஏ பிளஸ் பி தான் கேட்டது, ஏ என்ன பி என்னன்னு கேட்கல. ஏ பிளஸ் பி என்னடுவே இருக்கட்டும், அந்த 110 அங்கால இருக்குன்னா போய் கழிப்படும். ஏ பிளஸ் பி செமன் 70 பாகை அப்படின்னு வரும். ஏ பிளஸ் பி செமன் 70 பாகை அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ஏன்னா அங்கால ஒரு புக்கள் இருக்குது தானே. ரைட். இப்போ கேட்டிருக்குது அடுத்த கல்வி சி இந்த பெருமதி என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கு. சியை காணணுமெண்டா அந்த சி வந்து பெரிய முக்கோணத்தில் இருக்குது, குட்டி முக்கோணத்தில் இல்லை. அப்போ பெரிய முக்கோணத்தில் இருக்குது. அப்போ பெரிய முக்கோணத்தில் சமன்பாடு பயன்படுத்தணுமெண்டா பயன்படுத்துவோம். இங்கே பார்த்தா இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் பெரிய முக்கோணத்து இந்த கோணம் இந்த மூணு தான். இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா 180 வரும். இந்த கோணம் 2 சக 2 பி சக சி சமன் 180. அப்போ ஏ சக பி 70ண்டா 2 சக 2 பி, அது இந்த ரெண்டு மடங்களை கூட்டிக்க 140 வரும். இல்லைன்னா நீங்கள் பொது எடுத்து ஏ சக பி அப்படிலாம் போடலாம், கொஞ்சம் வேகமாகவே போடுவோம். 2 சக 2 பி
140 இந்த ரெண்டு பேருக்கும் பதிலாக இது பின்னமில்ல பிள்ளைகள் அந்த ரெண்டு பேருக்கும் பதிலான்றதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டும் காட்டலாமா அடைப்புக்கு பதிலாக சி அதோட கூட்டினா 180 ஆகவே அந்த 140 அங்காள போய் கழிவட்டா சி சமன் 40 பாகை அப்படின்னு வரும் இறுதி விடைகளுக்கு தான் புள்ளி புள்ளியில் நீங்கள் செய்ய வழிக்கெல்லாம் புள்ளி இல்லை ஏன்னா ஒவ்வொரு புள்ளி ஏ பிளஸ் பி சமன் 70 என்று போடுறதுக்கும் சி சமன் 40 என்று போடுறதுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும் போட்டுக்கொள்ளுவோம் ரைட் 16வது கேள்விக்கு போவோம் இங்கே ஒரு தரவு தந்திருக்குது கூட்டமாக்கப்படாத ஒரு கொஞ்சம் சின்ன தரவுகள் இந்த தரவு வந்து இடையம் காலனை கேட்டிருக்கு மொத்தம் 9 தரவு இருக்குது முதல்ல இதுவேல இந்த தரவுகளை ஏறு வரிசைப்படுத்தணும் ஏறு வரிசைப்படுத்துறேன்னா சின்னலேருந்து அடுக்கும் பிள்ளைகள் முதலாவது உண்டு பட்டி இங்கே எழுதுறேன் அடுத்தது வந்து 2 இருக்குது அடுத்தது வந்து 3 1 2 3 3 இருக்குது அடுத்தது வந்து 4 உண்டு இருக்குது 5 வந்து உண்டு இருக்குது 6 7 வந்து 2 இருக்குது வண்டி பாப்பம் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 தரவும் இருக்குது இடையம் கேட்டது இடையம்ன்றது தரவு தொகுதி தான் நடுவில் இருக்கிறாள் நடுவில் இருக்கிறாள் நாங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஈஸியான வழி என்ற பிள்ளைகள் மொத்தம் எத்தனை தரவோ இடையம் சமன் எத்தனை தரவு 9 தரவு அதோட உண்டை கூட்டி 2 பிரித்தா 5வது ஈட்டு இடையமாக இருக்கும் 5வது ஈட்டு 1 2 3 4 5வது ஆள் இவர்தான் இடையம் 3 முதலாம் காலனை கேட்டிருக்குது அடுத்தது முதலாம் காலனை என்றது அதையும் அப்படியே செய்கிறது ஈஸியாக இருக்கும் பிள்ளைகள் முதலாம் காலனை என்றது மொத்த தரவுகளோட மொத்த தரவு 9 9 ஒண்டை கூட்டி 2 பிரிக்கு 4 பிரிக்கிறது ஒண்டை கூட்டா 10 10 4 பிரித்தா 2.5வது ஈட்டு என்னண்டு சார் 2.5வது ஈட்டு எடுக்கலாமெண்டா அது 2வது ஈட்டுக்கும் 3வது ஈட்டுக்கும் நடுவில் இருக்கும் பிள்ளைகள் அது இந்த தரவு தொகுதியில் இல்லாமல் நம்பர் கூட இருக்கலாம் 2வது ஈட்டு எது என்று பார்த்தோம்டா சரி இதுதான் ஏறுவரிசைப்படுத்தப்பட்ட நேரத்தில் 2வது ஈட்டு எதுன்னு பார்த்தோம்டா பிள்ளைகள் 2 3வது ஈட்டு இது இதுக்கு நடுவில் இருக்கும் இடையம் இது உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்டா பிள்ளைகள் முதலாம் காலனி இந்த இடையத்தை சாரி இடையமன்றன் அது காலனி ஏன்னா இடைய காலனி எடுத்த பிறகு மீதமாக இருக்கிற தரவை 2 அப்படி ஒரு ஆள் கண்டுபிடிக்கணும்னா இது இடைக்கு இல்லை இதுக்கு இடையில ஒரு நம்பரும் இல்லை நாங்கள் தான் உருவாக்கணும் 2க்கும் 3க்கும் இடையில 2.5 அவையும் 2வது காலனை சாரி முதலாம் காலனை 2.5 அப்படி உங்களுக்கு காண விருப்பம் இல்லையென்றால் நீங்கள் 2வது ஈட்டையும் 3வது ஈட்டையும் 3 2வது ஈட்டும் 2 3வது ஈட்டையும் கூட்டி 2 பிரிக்கணும் 5 5 2 பிரித்தா 2.5 என்று வரும் இப்படி ஒவ்வொரு விடை இறுதி விடைக்கு தான் புள்ளி புள்ளியல் இடையம் வந்து 3 முதலாம் காலனை வந்து 2.5 என்ற விடையும் எடுத்தால் ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும் கீழே தரப்பட்டுள்ள வளையுறு வரையத்தை கொண்டு மீடரன் பல்கோணியை வரைக ஒரு மீடரன் பல்கோணி வரைய வேண்டியிருந்தால் எப்படி ஒவ்வொரு வகுப்பாயிடையும் நடுப்பெருமானத்தில் அந்த உயரத்தில் போடணும் இப்போ நாங்கள் இங்கே சாதாரண வகுப்பாயிட தான் போடணும் இங்கே எப்படி பிரிச்சுக்கு 10 20 அது இந்த நடு 15 இங்கே ஒரு புள்ளடி இங்கே ஒரு புள்ளடி இதுலேயும் ஒரு புள்ளடி இப்படி புள்ளடி தான் போடணும் இல்லை டொட்டும் போடலாம் பிள்ளைகள் நாங்கள் புள்ளடியே போடுவோம் ரைட் ஸ்டார்ட் எங்கேண்டா ஒரு வகுப்பாயிட முன்னுக்கு ஒரு வகுப்பாயிட இருந்தது தான் 0.10 அது இந்த நடுவில் தொடங்கும் பின்னுக்கு ஒரு வகுப்பாயிட தெரிந்திருந்தால் 60 முழுவது அது இந்த நடுவில் முடியும் இதுதான் மிக முக்கியம் இப்படி எல்லாத்தையும் நினச்சி விட்டோம்டா எங்களோட மீடரன் பல்கோணி கிடைச்சிடும் இந்த மீடரன் பல்கோணியை நாங்கள் சரியாக கீறியிருந்தோம்னா முழுமையான 2 கிடைக்கும் எங்கே உங்களுக்கு 2 இல்லாமல் போகிறதுக்கான காரணம்னா கூடுதலானாக்கள் இந்த இடத்துல புலப்பட்டிருப்பீங்க இந்த 2 சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஒரு புள்ளி கடைசி புள்ளி கிடைக்கும் இல்லை மிச்ச புள்ளியெல்லாம் சரியாக இருந்தால் சார் இதை புள்ளியாக விட்டுட்டோம்னா உங்களுக்கு ஒரு புள்ளி தான் கிடைக்கும் இல்லாட்டி மொத்தமாக சரியாக இருந்த புள்ளிகள் 2 புள்ளிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சு கொள்வோம் ரைட் விஷயத்துக்கு வருவோம் அடுத்த கேள்வி 18வது கேள்வி இது ஒரு புறப்பாக்கி வடிவத்தில் இங்கே ஒரு தொடை சொல்லப்பட்டிருக்கு அந்த தொடை இந்த மூலகங்களை திரட்டுமா இது அதாவது கணிதமொழி கணிதமொழியில் சொல்லியிருக்கு இங்கே கணிதமொழி என்ன சொல்லுதுன்ற பாருங்க இந்த தொடை ஏ என்ற தொடையில் எக்ஸ்ன்றது ஒரு மூலகமாக இருக்குமெண்டா அந்த எக்ஸ் கொண்டிருக்க வேண்டிய தகுதி அது ஒரு முக்கோணம்னா இருக்கணும் அது மட்டுமில்லை இந்த வரையறைக்குள்ளேயும் இருக்கணும் இந்த 2 தகுதியையும் கொண்டிருக்கிற எண்கள் எல்லாமே இந்த ஏ என்ற தொடை இந்த மூலகமாக வரும் முக்கோண எண்கள் அது உங்களுக்கு தெரியணும் முக்கோண எண்களில் 1வது முக்கோணகன் 1 2வது முக்கோணகன் 3 3வது முக்கோணகன் 6 4வது முக்கோணம் 10 15 அப்படி போகுது சார் முக்கோணகன் தெரியாதுன்ட்டு கேட்டுறாங்க கூட கேட்டாடுன்னு சொல்கிறேன் பிள்ளை முக்கோணகன்ன்றது இதுதான் 1வது முக்கோணகன் 2வது முக்கோணகன் இப்படி 3 3வது முக்கோணம் அடுத்த 3 சேர்ந்து 6 4 சேர்ந்து 10 5 சேர்ந்து 15 6 சேர்ந்து 21 போகுது ஆனால் இந்த வரையறைக்குள்ளே இருக்கும் அதாவது 1 இருக்கலாம் 10 இருக்கிறாது ஆகவே இங்கே யார் யார் வரப்போகுதுன்னா இந்த 2 பேரும் வரையிலாது ஆகவே நாங்கள் மூலகமாக ஏ இந்த தொடையை மூலகமாக எழுதணும்னா சங்கிலி அடைப்புக்குள்ளே எழுதணும் யார் யார் வரப்போகுது 1 வரும் 3 வரும் 6 வரும் 10 வராது
பத்து போட்டால் அந்த ஒரு புள்ளியை கட் பண்ணுங்க பிள்ளைகள், மற்றபடி சரி போடுங்க. பத்தை வெட்டி போட்டு ஒரு புள்ளி கட் பண்ணி ஒரு புள்ளி தான் கொடுக்கலாம். சரியாக மூன்று மூலகத்தையும் எழுதி சங்கிலி அடைப்பெல்லாம் போட்டு சமனையே போட்டுருக்கணும்னு இல்லை, ஆனால் சங்கிலி அடைப்பை போட்டிருக்கணும். அப்படியெல்லாம் போட்டிருந்தால் உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். ஏதோ ஒரு புள்ளி இருந்தால் அந்த ஒரு புள்ளியை கட் பண்ணி கொண்டு கொடுங்க பிள்ளைகள், பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பத்தொன்பதாவது கேள்வி, ஒன்று தொடக்க நாலு வரை இலக்கமிடப்பட்டுள்ள நான்கு தாய்க்கட்டை ஒன்றும் நாணயம் ஒன்றும் சம நேரத்தில் எறியப்படுது, கிடைக்கும் பேர்களை மாதிரி வழி நெய்யரியில் குறித்து காட்டு. ரெண்டும் சேர்த்து பேர் சொல்ல போகிறோம். அப்போ நாங்கள் ஒரு முதல்ல நான்முகி தாய்க்கட்டை தானே எறிஞ்சினாங்க, அது எக்ஸ் எச்சில் போடுறது நான்முகி தாய்க்கட்டை. இந்த பேரும் நான்முகி தாய்க்கட்டை தான், நான்முகி தாய்க்கட்டையில் நாலு பேர் தான் பிள்ளைய. ஒன்று கிடைக்கலாம், ரெண்டு கிடைக்கலாம், மூன்று கிடைக்கலாம், நாலு கிடைக்கலாம், அஞ்சு கிடக்குதுன்ற புறம் அங்காலையெல்லாம் போகலாது. ட்ரை அதே மாதிரி நாணயத்தை வந்து நாங்கள் வையச்சு ரெண்டாவதாக அறிஞ்ச நாடி, ரெண்டாவதாக சொல்லப்பட்ட நாடி வையச்சுக்கு கொடுக்குறேன். நாணயத்தை எறிஞ்சு கிடைக்கிற பொருள், நாணயத்தை இந்த பொருள்கள் ரெண்டு பேர் தான், உண்டு தலை இல்லையாண்டா பூ, ஹேட் டெய்ல் ஆங்கிலத்தில் சொன்னேன். இதில் பொருள்கள் தான் பிள்ளை. இப்போ நாங்கள் பேர்களை குறித்தோம்னா எட்டு பேர்கள்லாம் வரப்போகுது. இந்த எட்டு புள்ளடியை தவிர வேறு எங்கேயுமே போயிருக்கக்கூடாது, அங்கே இடம் இருக்குது அப்படின்ற கூட நாங்கள் எழுத்து வெளுத்து வச்சுருப்போம். அப்படி வெளுத்து வச்சுருந்தா பிள்ளை இந்த எட்டு பேர்களையும் சரியாக குறிச்சிருந்தால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகளும் கிடைக்கப்படுது, வேறு ஒன்றும் இல்லை. நெய்யரியில் குறித்து காட்டுறதுக்காக உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்குது, இந்த எட்டு பேர்களும் சரியாக இருந்தால். இருபதாவது கேள்விக்கு போவோம். முக்கோணம் ஏபிசியில் பக்கம் ஏபி கம ஏசி ஆகிட்டு நடுப்புள்ளிகள், பார்த்தா நடுப்புள்ளி மாதிரி இல்லை, அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இது பரம்பரை படம். நடுப்புள்ளிகள் பிகமசி, இது இந்த நடப்புள்ளி, இது இது இந்த நடப்புள்ளி, இது புற சமநண்டு வர வரப்போது நான் இப்போ டபுள் கோடு போடுறேன், புற சமநண்டு வரும். ஏபி வந்து ஏக்யூக்கு சமன், அது ரெண்டுமே அஞ்சு சென்டிமீட்டர். அப்போ நாங்கள் முதல் ரெட்டை கோடு போட்டது போல் ஒற்றை கூடே போட்டிருக்கலாம், எங்களுக்கு அது தேவையில்லை. இது அஞ்சு சென்டிமீட்டர்ண்டா, இதுவும் அஞ்சு சென்டிமீட்டர். நடுப்புள்ளின்னு சொன்னது பிள்ளைகள், அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த ஒற்றை கோடு அஞ்சு சென்டிமீட்டர்னா இதுவும் அஞ்சு சென்டிமீட்டர், இங்கே அஞ்சு சென்டிமீட்டர்னா இதுவும் அஞ்சு சென்டிமீட்டர். இப்போ கேட்கப்படுகின்ற கேள்வி என்னென்னா இந்த சரிவகம் பி கியூ சி பி இந்த சுற்றளவு என்ன, சுற்றளவு வேணும்னா சுற்றி உள்ள நீளங்கள் எல்லாம் தெரியணும். எங்களுக்கு சுற்றி உள்ள நீளத்தில் ஒரு நீளம் தெரியாது, இந்த நீளம் தெரியாது, அதாவது இதுதான் புள்ளி அந்த சரிவகம், இந்த சரிவகம் இந்த சுற்றளவில் இந்த ஒரு நீளம் தெரியாது. இந்த நீளம் நடுப்புள்ளி தேற்றம் சொல்லித்தரும். நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முக்கோணி ஒன்று இருந்த இரண்டு பக்கங்கள் இந்த நடுப்புள்ளிகளை இணைக்கும் கூடானது மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும், இங்கே சமாந்தரம் என்ற நாடு தான் அவர் சரிவகம் என்றே சொன்னவர், சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். இது அரைவாசி நாளுண்டா அந்த பக்கம் என்னவாக இருக்கும், அது இந்த ரெண்டு மடங்கான எட்டாக இருக்கும். இப்போ சுற்றளவு அப்படி என்னவுன்னா பன்னெண்டும் பத்தும் இருபத்தி ரெண்டு வரப்போது, சுற்றளவு சமன் ஐந்து ப்ளஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் எட்டு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு வரும். இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு விடையை நீங்கள் எடுத்துருந்தால் உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளி, இல்லை என்றால் இந்த படத்தில் கொண்டு வந்து இந்த இடத்துல எட்டு சென்டிமீட்டர் அப்படின்றதை மட்டும் குடிச்சிட்டு விட பிள்ளை அப்படின்னா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட். இருபத்தி ஓராவது கேள்விக்கு போவோம். உருவில் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் சி கோணம், அதாவது இங்கே இருக்கிற கோணம் ஓசிஏ, இந்த கோணம் ஐம்பத்தஞ்சு பாகை. உங்களுக்கு பிடிக்க தெரியலையா, கோணம் பிடிக்க தெரியலன்னா இப்படி பிடிக்கிறேன் சொல்லி பாருங்க போலியார். ஓசிஏ இந்த கோணத்தை தான் கேள்விடுது, இந்த கோணம் வந்து ஐம்பத்தஞ்சு பாகை கேள்விடுதில், இதான் தந்திருக்கு ஐம்பத்தஞ்சு பாகை. அப்படி என்றால் எக்ஸின் பருமன் என்ன, இந்த எக்ஸின் பருமனை காணணும் அப்படி என்றால் எப்படி காணலாம்ன்றா, இதில் என்ன வேறு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கோ. ஏபி அப்படின்றது ஒரு நான், அது நான் மட்டும் இல்லை, நான் வந்து ரெண்டு சமதுண்டாக பிரிக்கிற மாதிரி ஓசி போகுது, அதாவது வட்டத்தின் நானுன்றிருந்த நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைத்து கூடு, அந்நானுக்கு செங்குத்தாகும். இந்த விஷயத்தை நாங்கள் படத்துக்குள்ளே போடணும், செங்குத்து கோடு. ஓகே, இது செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் எக்ஸ் ஒரு ஆள், செங்கோணம் ஒரு ஆள். அப்போ மெட்டால காணணும்னா இந்த கோணம் தெரிந்தால் காணலாம், இந்த கோணம் இப்போதைக்கு தெரியாது. இந்த கோணத்தை எப்படி காணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வட்டத்தில் இருக்கிற ஒரு கோணம் தானே, வட்டத்தில் இருக்குது தானே, வட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஆரைகள் நீளத்தில் சமன். இந்த பெரிய முக்கோணம் இங்கே மூன்று முக்கோணம் இருக்குடா, இதில் இந்த முக்கோணத்தில் இந்த முக்கோணம் ஒரு இருசம பக்க முக்கோணம். ஏன் ஓஏன்றது மேரை, டபுள் கோடு போடலாது வேறு சிங்கிள் கோடு போடுறேன்னா, ஓ ஏ மேரை ஓசியும் ஆறு. அப்போ இருசம பக்க முக்கோணம்ண்டா இது ஐம்பத்தஞ்சுண்டா, இந்தளவு எக்ஸை சொல்லியில் பிள்ளைகள் இந்தளவு கோணமும் ஐம்பத்தஞ்சு. ஆகவே நான் இதை ஒரு வேறு ஒரு தெரியா கணியம் ஏ என்று வச்சுக்கொள்கிறேன், அதை கண்டுட்டேன்டா வந்துடும். ஏ இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது வருணும், ஆகவே ஐம்பத்தஞ்சு. இங்கே மனசால கூட அது எழுபதுன்றதை போட்டுடலாம் பிள்ளைகள், ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஏ இந்தளவு பேரையும் கூட்டினா நூற்றி எண்பது வரணும். ஐம்பத்தஞ்சும் ஐம்பத்தஞ்சு நூற்றி பத்து, சக ஏ சமன் நூற்றி எண்பது.
ஆகவே ஏ சமன் 70, இந்த 110 கால கோணம் 70. ஏ கண்டுபிடிச்சிட்டேன், ஏ வந்து 70. இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தை மட்டும் எடுக்கிறேன். இந்த செங்கோண முக்கோணத்தில் அந்த எக்ஸ் இருக்குது. ஆகவே இந்த செங்கோண முக்கோணத்தில் இருக்க மூன்று கோணங்கள்லையும் கூட்டுத்தவங்க 180 பாக எக்ஸ், 90, 70. இந்த அளவிலையும் கூட்டினா 180 பாக. ஆகவே எக்ஸ் சமன் அந்த 90 70 160 சமன் 180. இந்த 160 அங்கால போய் கழிவிட்டா எக்ஸ் சமன் 20 பாகை அப்படின்னு வரும். எக்ஸ் சமன் 20 பாகை என்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை அப்படி உங்களுக்கு இந்த முழுமையான இரண்டு புள்ளியும் எடுக்காமல் ஒருவேளை நீங்கள் இந்த ஏ என்ற கோணம் அது நேர படத்தில் போட்டிருந்தாலும் சரி தான் புள்ளிகள் அந்த இடத்துல 70 பாகை அப்படின்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதற்கான ஒரு புள்ளி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு புள்ளிக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அதையும் சொல்லி போடுறேன் புள்ளி. இதில் செங்கோணம்ன்றதை நீங்கள் அடையாளப்படுத்தியிருந்தாலும் அதற்கான ஒரு புள்ளி, ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு புள்ளி கிடைக்கிறதுக்கு வழி சொல்கிறேன், ஆனால் இறுதி விடை இருந்தால் தான் இரண்டு புள்ளி கிடைக்கும். அது தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ரைட். ஏகம பி என்பன சாரா நிகழ்ச்சியில் ஆகும். சாரா நிகழ்ச்சியில் ஒரே ஒரு தொடர்பு புள்ளிகள், இரண்டு நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும்போது முதலாவது நிகழ்ச்சி இரண்டாவது நிகழ்ச்சியை பாதி காட்டி இரண்டும் நடைபெறுவதற்கான நிகழ்தாக இந்த ரெண்டு பேரையும் தனித்தனியாக பெருக்கி வர்றதுக்கு, மரகிரி படத்தில் கிளை அப்படி பெருக்கி வர்றதுக்கு சமனாக இருக்கும். இடைவெட்டு, ஏ இடைவெட்டு பி என்றால் ரெண்டும் நடைபெறுவதற்கான நிகழ்தாவை காண்க. ப்ரொஃபோவல்டி ஆஃப் ஏ இடைவெட்டு பி செமன், 10ஆம் ஆண்டு படித்தது ஏ இடைவெட்டு பி செமன். ப்ரொஃபோவல்டி ஆஃப் ஏ தர ப்ரொஃபோவல்டி ஆஃப் பி, ரெண்டு பேரும் தனித்தனியே நடைபெறுகின்ற நிகழ்தகவுகளின் பெருக்கமாக இருக்கும். 5 2 தர 4 1 வெட்டு பின்ன பெருக்கல் மாதிரி நீங்கள் வெட்டியும் செய்யலாம், வெட்டாமல் நேரடியாக கூட சொல்லலாம். நீங்கள் வெட்டியிருந்தால் 10 2 வரும், வெட்டாட்டி 10 1 வரும், வெட்டாட்டி 20 2 வரும். 20 2 விடையை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். 10 1 சரிதானே புள்ளியர். இல்லை நாங்கள் இந்த சமன்பாடு எழுதி சரியாக பிரதிகிட்டு நாங்கள் அங்கால சுருக்கினதுனா புள்ளி என்றால் ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட். 23 கேள்வி, இரண்டு ஒருங்கமை சமன்பாடுகள். இந்த இரண்டு ஒருங்கமை சமன்பாடுகளையும் தீர்க்க தேவையில்ல, நீங்கள் ஏக்கு தனியாக பிக்கு தனியாக விட எடுக்க தேவையில்ல. ஏ பிளஸ் பி இந்த விட என்ன, இதுதான் உங்களோட ஒருங்கமை சமன்பாடில் எங்களுக்கு பகுதி 1 வர்ற கேள்வி. ஏன் ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கிறதுக்கான வரலாம் ஏன் தெரியலாதுண்டா, அப்படி தீர்த்தா அதுக்காக நிறைய புள்ளிகள் கொடுக்க வேண்டியிருக்கும், 2 மார்க்ஸுக்கு பொருத்தம் இல்லாது இருக்காது. ஆகவே இந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் நீங்கள் பகுதி 1 எதிர்பார்க்கலாம். அதுலேயும் இலகு புள்ளிகள் இந்த ரெண்டு சமன்பாடையும் ஒன்றே கூட்டி பார்க்கணும், இல்லைன்னா கழிச்சு பார்க்கணும், அவ்வளோதான். இங்கே கூட்டினா எனக்கு ஏ பிளஸ் பி வரணும்னா ரெண்டு பேரும் ஒரே அளவில் வந்தால் சரி, ஏ பிளஸ் பி நேராக வரணும் இல்லை, கூட்டி பார்ப்போம். நான் கூட்டியவே சரி வந்துடும். கூட்டினா 4 சய 2 பிஏயும் சக 4 பிஏங் 6 பிஏங் கூட்டினா ரெண்டு பேரும் வேறு வேறு குறி கழிபடும், கழிபட்டால் 4 பி பெரியவற்ற குறி விடைக்கு வரும், சக 4 பி சமன் 16. இப்படி மூன்று உறுப்புகளையும் அப்படி அப்படியே நேர கூட்டி போட்டிருக்கேன், இதை நேர கூட்டி இதை நேர கூட்டி இதை நேர கூட்டி போட்டிருக்கேன், இப்போவும் சமன் தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. 16 ரைட். எனக்கு கேட்டதும் ஏ பிளஸ் பி ஆகவே ஒன்றில் கழிச்சும் பார்க்கணும், இங்கே எனக்கு கூட்டவே சரி வந்துட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ ஏ பிளஸ் பி வேணும்னா இந்த சமன்பாடு ஃபுல்லாக 4 பிரிக்கிறேன். ஆகவே இது ஏ அது பி சமன் 4, ஏ பிளஸ் பி சமன் 4 என்ற விடை எடுத்துருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றா புள்ளிகள் இந்த சமன்பாடு சரியாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். 24 கேள்விக்கு போவோம். உருவில் பிஆர் ஆனது விட்டமாகும். பி இந்த கோணம் தந்திருக்குது, படத்துலையும் குறிச்சிருக்கு 50 பாக. எஸ் இந்த கோணத்து இந்த பெருமனை கேள்விடுது, பிஎஸ்கியூ இந்த பெருமன், அதாவது கேட்கப்படுகின்ற கோணத்துக்கு நான் ஒரு அச்சரத்தை போட்டு ஞாபகம் வச்சுக்காண்டி எக்ஸ் என்று போட்டிருக்கேன். இந்த எக்ஸை காணணுமெண்டா யோசிங்க பிள்ளைகள், இந்த எக்ஸை எப்படிலாம் காணலாம் அப்படின்றதுக்கு முன்னுக்கு தந்த தரவு ஒருக்கா பார்ப்போம். பிஆர் விட்டம், விட்டம் தந்திருக்கு, உடனே விளங்கிடணும். விட்டம் தொடர்பாக வட்டத்திருந்த விட்டம் வந்திருக்கு, ஆகவே இங்கே அரைவட்ட கோணம் வந்திருக்கு. அரைவட்ட கோணம் செங்கோணம் அதான் முதல்ல குறிச்சிருங்க, அரைவட்ட கோணம் செங்கோணம் இந்த கோணம் தான். பிஆரால் எதிரமைக்கிறது, கியூவில் எதிரமைக்கப்படுது, ஆகவே அதில் செங்கோணம். சரி, அப்போ நான் எக்ஸை காணணும். எக்ஸை காணணும்னா இந்த பி கியூ என்ற வில், இந்த வில்லான எதிரமைக்குது, இந்த வில் எஸ்ஸில் எதிரமைக்கிற கோணம் எக்ஸ்ண்டா, ஆறில் எதிரமைக்கிற கோணமும் செமனாக இருக்கும். இந்த எக்ஸை கண்டுட்டேன்டா விஷயம் முடிஞ்சு. இந்த எக்ஸை எப்படி காணலாம் அண்டா தான் இப்போ தான் அந்த அரைவட்ட கோணத்தோடைய நாங்கள் பார்த்துமே, இந்த முக்கோணத்து இந்த அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகையில் எக்ஸை காணலாம். 50 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 90 சமன் 180. ஆகவே எக்ஸ் சமன் 180, எக்ஸ் சமன் 90 போய் கழிவிட்டா 90, அப்புறம் 50 போய் கழிவிட்டால் 40 பாக. நீங்கள் எப்படியும் வேகமாக செய்யலாம், இல்லையாண்டா 140 போய் கழிவிட்டால் 40 பாகை. எக்ஸ் சமன் 140 பாகை அப்படின்ற விடையை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். இல்லையண்டா நீங்கள் இதில் எக்ஸ் என்று பிறகு இடையில் ஒருவேளை இந்த அரைவட்ட கோணம் செங்கோணம்ன்றதை போட்டிருந்தாலோ
இல்லை இதில் எக்ஸ் என்று போட்டிருந்தாலும் இந்த கோணம் சமன்ண்டு ஏதோ ஒரு அடிப்படையில் போட்டால் ஒரு புள்ளி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சொல்கிறேன் பிள்ளைகள். ஆனால் இரண்டு புள்ளி கிடைக்கணும் என்றால் இறுதி விடை இருக்கணும். இறுதி விடை இருந்தால் தான் இரண்டு புள்ளியும் கிடைக்கும். ரைட். கடைசி கேள்வி ஒழுக்குகள் தொடர்பான கேள்வி பார்த்துருவோம். செவ்வக வடிவான காணி ஏபிசிடியில் ஏயிலிருந்து 10 மீட்டர் தூரத்திலும் ஏடியிலிருந்து 5 மீட்டர் தூரத்திலும் உள்ள புள்ளி எக்ஸில் அருகில் தரப்பட்டுள்ள பரம்படி படத்தில் குறித்துக்காள். பரம்படியத்தை சரி தானே. முதல்ல இது கேள்வி கொஞ்சம் கூட வேறு இருக்குது. உண்மையாக அங்கே ஒழுக்கு இல்லை, ஒரு ஒழுக்காது கீரப்பட்டிருக்கு, இங்கே ஒரு ஒழுக்கும் கீரப்படையில்லை, ரெண்டு ஒழுக்கு தொடர்பானது. என்ன சார் ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கிற கேன் சார் ஒழுக்குண்டா? அப்படித்தான் பிள்ளையர். ஒரு புள்ளியை நீங்கள் எடுத்தால் போல கண்டுபிடிச்சிட்டு போகலாம். அது இரண்டு கோடுகள், அது வளைகூடாக இருக்கலாம் நேர்கூடாக இருக்கலாம், இரண்டு கோடுகள் இடைவெட்டுகின்ற புள்ளி தான் ஒரு புள்ளி. இரண்டு புள்ளிகள் இடைப்பட்டு இரண்டு புள்ளிகள் தெரிஞ்சால் தான் ஒரு கோடு கிடலாம். ரெண்டு புள்ளிகளை இணைக்கிறது தான் ஒரு கோடு. அப்படியான அமைப்பில் அவ்வளோ விளக்கம் இருக்குது. சும்மா எல்லாம் எடுத்த அவ்வளோ கரீடில்லாது. ஒழுக்கை கண்டுபிடிச்சிருவோம். ஏயிலேருந்து 10 மீட்டர் தூரத்தில் இருக்கணுமா? ஏயிலேருந்து 10 மீட்டர் தூரத்திலும். ரெண்டாவது ஏடியிலிருந்து 5 மீட்டர் தூரத்தில். அப்போ ஏயிலேருந்து 10 மீட்டர் தூரத்தில் இருக்கிற நிறைய புள்ளிகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஏயிலேருந்து 10 மீட்டர் தூரத்தில் ஒரு புள்ளி சொல்லணுன்னா டி, டிஏயிலேருந்து 10 மீட்டர் தூரம் அது மட்டுமே இருக்குமெண்டா? இல்லை, இப்படி இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கும், இவ்விடத்துல ஒரு புள்ளி இருக்கும், இவ்விடத்தில் 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 நிறைய புள்ளி இருக்கும். அவ்வளோ புள்ளியையும் வந்து ஏடி அப்படி ஏரியா வச்சு ஒரு வட்ட வரி எடுத்து ஒரு அரை ஒரு காவட்டம் இந்த காணிக்குள்ளே இருக்கிற புள்ளி. இதை தவிர வெளியில் இருக்கும், ஆனால் காணிக்குள்ளே இந்த அளவு இடத்துலேருந்து தான் எங்களுக்கு ஏயிலேருந்து 10 மீட்டர் தூரத்தில் இருக்க புள்ளிகள் கிடைக்கும். ரைட். அடுத்ததாக பார்த்தோம்னா, அடுத்ததாக சொல்லப்படுது ஏடியிலேருந்து 5 மீட்டர் தூரத்தில் இருக்கணும். ஏடியிலேருந்து 5 மீட்டர் தூரத்தில் இது ஏடி என்ற கோடு புள்ளிகள், ஏடி என்றது கோடு, ஏடி என்ற கோட்டிலேருந்து 5 மீட்டர் தூரத்தில் என்றது இது 10 மீட்டர் அப்படி போட்டுறாங்க தானே. அப்போ அது இந்த பாதியில் ஒரு புள்ளி, இதுலேயும் ஒரு புள்ளி, இதுலேயும் ஒரு புள்ளி, இதுலேயும் ஒரு புள்ளி, நிறைய புள்ளிகள் இருக்குது. இந்த புள்ளிகளை நினைச்சோம்னா ஒரு சமாந்தர கோடு வரும். இது பரம்படிப்படம் குறியீடுகள் மிக முக்கியம். அந்த அடிப்படையில் சமாந்தரம் என்ற குறியீடு ரெண்டாவது ஒழுக்கு கிரியாச்சு. இந்த ரெண்டு ஒழுக்கும் இடைபெற்ற அந்த புள்ளி தான் இந்த ரெண்டு பண்புகளையும் திருப்தி செய்கிறதாக இருக்கும். ஆகவே இதுதான் அந்த புள்ளி. அந்த புள்ளிக்கு எக்ஸ் என்று பேர் வைக்க சொல்லியிருக்காங்கமோ, அந்த புள்ளிக்கு எக்ஸ் என்று பேர் வைப்பீங்க. இந்த புள்ளியை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும். அங்கே இரண்டு புள்ளிகளும் ஒவ்வொரு ஒழுக்குக்காகத்தான் புள்ளி. சமாந்தர கோடு சரியாக்குறதுக்கு ஒரு புள்ளி, கால்வட்டம் சரியாக்குறதுக்கு ஒரு புள்ளி. ஆனால் இந்த முடியலை புள்ளியை நான் ஒரு என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 5 மீட்டர்ன்றதையும் குறிக்கணும். இந்த நீளம் 5 மீட்டர். ஏன் அந்த மிக முக்கியம். சமாந்தர கோடி இது முழுமையாக பெரம்படிப்படும் அளவீடுகளால் சொல்லப்படணும். சமாந்தரம்ன்றது குறியீடால் சொல்லிட்டேன், 5 மீட்டர்ன்றது அளவீட்டால் சொல்லியிருக்கேன். 5 மீட்டர், 5 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது அப்படின்றதையும் போட்டுட்டோம்னா உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். எக்ஸை கண்டுபிடிக்கிறது. ரைட். உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் பிள்ளை, நல்ல பிள்ளையே. செய்து மொத்த டோட்டலை கீழே கொமெண்டில் எவ்வளவுன்றதை போடுங்க. 50க்கு எத்தனை மார்க்ஸ், எங்கே இருந்து அப்படின்ட்டு போடுங்க. நீங்கள் யாருன்றதை போடுங்க. ரெண்டு பேர், இடம், உங்களோட புள்ளி 50க்கு எத்தனை அப்படின்றதை போடுவோம். ஒருவேளை ரெண்டையும் திருத்திருந்தா, பி இப்போ கொஞ்சத்தில் வீடியோ விட்டுறேன், ரெண்டையும் திருத்திருந்தா ரெண்டையும் சேர்த்து ஆனால் புள்ளியை போட்டுக்கணும். அது மட்டும் இல்லை, ஜூம் மூலமான பகுதி 2 வகுப்புகள் 9, 10, 11 மாணவர்களுக்கான பாட அலகுகள் கற்பிக்கப்பட்டு கொண்டு தொடர்ச்சியாக இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் அதில் இணைந்து கொள்ள விரும்பினால், நீங்கள் இல்லை உங்களோட சகோதரர்கள் இணைந்து கொள்ள விரும்பினாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ், வைபர், வாட்ஸ்அப் வாடகை போட்டுக்கொள்ளுங்க. உங்களை வகுப்பில் இணைத்துக் கொள்ளலாம். இது கட்டண வகுப்பு, மாதம் 500 ரூபா. கிட்டத்தட்ட 12 வகுப்பு மாதத்தில் பிசகாமல் நடக்கும். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.